ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் கருப்பட்டி பணியாரம் செய்து வச்சுருக்கோம். அது எப்படி செய்தோன்னு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம எஸ்கே கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் கருப்பட்டி, இதுதான் இந்த பணியாரத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். கருப்பட்டி பணியாரம் நல்ல அழகாக வந்திருக்குது. இந்த சைடெல்லாம் இப்படி நல்லா வெந்து பொரிஞ்சி அழகாக இருக்குது. இப்படி சுருக்கு சுருக்காக வந்திருக்குல்ல, இப்படி தான் இருக்கணும். நம்ம இப்போ இது எப்படி செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி அரை மணிக்கூர் ஊற போட்டு திரித்து வச்சுருக்கேன். பச்சையான மாவு இது. இந்த மாதிரி கொரு கொருன்னு இருக்கணும், நல்லா தெரியக்கூடாது. பணியாரத்துக்குன்னு சொல்லி மில்லில் திரித்து வாங்கலாம். வறுக்காத பச்சை மாவு ஒரு கிலோ. 300 கிராம் நல்ல வெள்ளை கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளையாக இருக்குது, கருப்பும் உண்டு. கருப்பு போட்டால் ரொம்ப கருத்துரும் பணியாரம், அதனால் வெள்ளை எடுத்துருக்கேன். சர்க்கரை அரை கிலோ. சர்க்கரையும் கருப்பட்டியும் இப்படி நம்ம பொடி பொடியாக பொடித்து வச்சு உருக்கணும். 2 டீஸ்பூன் போல் ஏலக்காய், முழு ஏலக்காய் நம்ம பொடிச்சு தான் போட போகிறோம். இது 2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து நம்ம பொடிச்சு வச்ச 300 கிராம் கருப்பட்டியையும் அரை கிலோ சர்க்கரையையும் ஒன்றா போடணும். இந்த கருப்பட்டியையும் சர்க்கரையையும் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி உருக்கி எடுக்கணும். இதை உருக்கி எடுத்து தான் அந்த மாவில் நம்ம ஊற்ற போகிறோம். இதை உருக்கி எடுக்கும்போது இதனுள்ள கல் மண் தூசியல் இருந்தாலும் இறங்கிரும். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணி போடலாம். பாருங்கோ, இவ்வளோ தண்ணி தான் இருக்குது. இதை விட தண்ணி குறைவாக வைக்கக்கூடாது. பாருங்கோ, நம்ம உருகி எடுத்துட்டோம், தண்ணி பதத்துக்கு வந்துட்டுது. இப்படி தான் இருக்கணும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுன பிறகு தான் ஊற்றணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த 1 கிலோ மாவையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த மாவில் போடக்கூடியதெல்லாம் போடலாம். 2 ஸ்பூன் ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை மிக்சியில் திரித்து போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சுக்கு பவுடரையும் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போடலாம். எல்லாம் மாவில் போடக்கூடியது போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாட்டு உப்பு போடுதேன். 1 பிஞ்ச் ஜோடா உப்பு விரலில் இப்படி எடுத்து போட்டுக்கணும். இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த சர்க்கரை பாகு ஊற்றிடலாம். இதில் வந்து ஒரு ஜல்லடையில் வச்சு அரிச்சு தான் ஊற்றணும். அப்போ தான் கல் மண் தூசியலெல்லாம் அந்த ஜல்லடையில் அரித்து வந்துடும். இந்த பாகு வந்து லைட் சூடு இருக்கணும், நல்ல சூடு இருக்கக்கூடாது, லேசான சூடு இருக்கணும். இந்த சர்க்கரை பாகு நல்ல சூடாக இருக்கக்கூடாது, லேசான சூட்டில் தான் இருக்கணும். அதுதான் இதுக்கு பதம். நம்ம இப்போ லைட்டாக அப்படியே கிண்டி எடுத்துடலாம். ஒரு கட்டையை வச்சு பைய ஸ்லோவாக கிண்டுனா போதும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஒரு பக்கம் ஓரமாட்டு பச்சை மாவு இருக்குது. நான் இப்படியே கிண்டி கிண்டி அதையும் அப்படியே எடுத்துடலாம். எனக்கு சர்க்கரை பாகு இந்த பக்கம் நிறைய இருக்குது, அதனால் நான் அப்படியே ஒன்று சேர்த்துட்டேன் போதும். இது காணாதுன்னு உங்களுக்கு இருந்தால் அந்த பாகு உருக்குன சட்டியிலேயே 1/4 கப் தண்ணி ஊற்றி சூடாக்கி லைட் சூடில் இதில் ஊற்றி கிண்டிடலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, போதும், எனக்கு தேவையில்லை.
ஒவ்வொரு அரிசி மாவுக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி பிடிக்கும். இதில் கால் கப் நெய் ஊற்றுதேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கோ, நம்ம இப்படி எடுத்து ஊற்றும்போது இப்படி இறங்கணும், கீழே இறங்கணும். அப்போ தான் மாவு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியுது நமக்கு. போதும், இதை வந்து ஒன் டே, ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக இது அப்படியே சர்க்கரை பாவில் ஊறணும். பாருங்கோ, மாவு நல்ல அழகாக வந்திருக்குது. போதும், இப்படியே இருக்கட்டும். ஏர் டைட்டாக மூடக்கூடாது, லைட்டாக மூடணும். மறுநாள் ஈவினிங் எடுத்து பார்க்கும், நல்ல மாவு பொங்கியிருக்கு. நம்ம இப்போ ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டுது, இப்போ ஊற்றிடலாம். நேராக அது கீழே இறங்கி கீழே அப்படியே வெந்து அது மேலே எழும்பிடும். பாருங்கோ, சலசலப்பெல்லாம் அப்படி குறைஞ்சி வருது. கருப்பட்டி பணியாரம் செவந்துட்டுது, மேலே எழும்பிட்டுது. நம்ம இப்போ பெரட்டி போடலாம். ஃப்ளேம் குறைவாக தான் இருக்கணும். பாருங்கோ, பெரட்டி போட்டுட்டோம். நம்மளுடைய கருப்பட்டி பணியாரம் அழகாக வந்திருக்குது. போதும், சலசலப்பு நின்னோடனே எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஊற்றுதோம். இப்படி தான் ஊற்றணும். அது கீழே இறங்கி இருந்து அப்படி மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி இரும்பு சட்டியில் ஊற்றும்போது நல்லா வரும். ஒன்று ஒன்றா தான் ஊற்ற முடியும். இதில் நல்ல குமுள் குமுளாக நல்ல அழகான பஞ்சு போல் நல்ல கருப்பட்டி பணியாரம் அழகாட்டு வரும். பாருங்கோ, நல்ல ஃப்ளஃபியாக மேலே எழும்பி வந்துட்டுது. விரட்டி போட்டுடலாம். இப்படியே எல்லா பணியாரத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த சலசலப்பு நின்னவுடனே எடுத்துடணும். பாருங்கோ, நல்ல அழகான பண்டிகை கால கருப்பட்டி பணியாரம் நம்ம எஸ்கே கிச்சனில் செய்திருக்கோம். இதே போல் நீங்களும் செய்யுங்கோ. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி வேறொரு ரெசிபியோடு அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.